அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் விரும்பும் நபர் உடனே உங்களை நேரில் சந்திக்க வர வேண்டுமா? இதை செய்யுங்கள் போதும். ரொம்பவுமே சிம்பிளான, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பார்க்க போகிறோம். இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் கிடையாதுங்க, இதில் ஒரு சின்ன தாந்திரிகமும் இருக்கு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாரெல்லாம் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, காதலர்கள் மற்றும் கணவன் மனைவி இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்தணும். காதலர்கள்னு வரும்பொழுது ஒரு தலை காதலில் இருக்கிறவங்க, அதாவது ஒன் சைட் லவ் பண்ணுறவங்க மற்றும் பிரேக்கப் லவ்வில் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம், யாரை நினச்சி இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கு உங்களை பற்றின அறிமுகம் இருந்திருக்கணும், நீங்கள் ரெண்டு பேருமே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும், அதாவது பேசியிருக்கணும், உங்களுடைய பெயரை சொன்னால் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்காவது உங்களை தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு அறிமுகமே இல்லாத நபர்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் யாரை நினச்சி இந்த டெக்னிக்கை பயன்படுத்துகிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் வெளியூர்லேயோ அல்லது வெளிநாட்டில் கூட இருக்கலாம், அல்லது உங்களை நேரில் சந்திக்க வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். அவங்களுக்கு உங்களை பார்க்கணுன்ற எண்ணம் ரொம்ப தீவிரமாக இருக்கும், உங்களை உடனே பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் தோன்றும். இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக அவங்க உங்களை பார்க்க வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி தருணத்தில் அவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது மொபைல்லையோ கால் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை நேரில் சந்திக்க வீட்டுக்கோ அல்லது நீங்கள் பணிபுரியும் இடத்திற்கோ உங்களுடைய ஆஃபீஸ்க்கோ அவங்க டைரெக்டாக வந்துடுவாங்க. அப்படி முடியாதவங்க, அதாவது சூழ்நிலை காரணமாக உங்களை சந்திக்க முடியாதவங்க, ஏதோ ஒரு வழியில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரி வாங்க, இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த டெக்னிக்கில் ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்துருக்குன்னு. ஸோ நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குமோ கடினமாக இருக்குமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தாந்திரிகம் தான். இதற்கு தேவைப்படுற பொருளும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸில் தண்ணீர் தேவை, ஒரு டம்ளரில் தண்ணீர் தேவை, ரெண்டு கிராம்பு தேவை, அவ்வளவுதாங்க. வேற எந்த ஒரு பொருட்களுமே தேவை கிடையாது. மேலும் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாது, அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். மொத்தம் 7 நாட்களுக்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல எந்த ஒரு பிரேக்கும் எடுக்கக்கூடாது. இன்கேஸ் ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டாலும் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பெண்களாக இருந்தீங்கன்னா 8 நாட்களில் கூட பிரேக் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் கண்டினியூஸாக இதை ஃபாலோ பண்ணலாம். அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம், நான்வெஜ் தாராளமாக எடுத்துக்கலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. அதே நேரத்தில் குளிச்சுட்டு தான் இந்த தாந்திரிகம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த மெத்தடை சாட்டர்டே மட்டும் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், சனிக்கிழமை அன்னைக்கு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சாட்டர்டே ஆரம்பித்து ஃப்ரைடே முடிக்கணும். சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ 7 நாட்களுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நடுவில் ஏதாவது ஒரு பிரேக் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாலும் திரும்பவும் இன்னொரு சனிக்கிழமை தான் இதை நீங்கள் ஆரம்பிக்கணும். தினமும் 2 கிராம்புகளை பயன்படுத்தணும். 2 லவங்கம் நமக்கு தேவை, நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. இந்த மாதிரி முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பு தான் பயன்படுத்தணும். முனை உடஞ்ச கிராம்புகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பை தான் தாந்திரிகத்துக்கு நம்ம பயன்படுத்தணும். அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டைமிங்ஸ். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர், யாரை நினச்சி இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபர் தூங்கும் நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி தெரியாதவங்க நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் தூங்கும் நேரம் உங்களுக்கு தெரிஞ்சு அந்த நேரத்தில் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் அந்த டைம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், அந்த டைமில் நீங்கள் இதை பயன்படுத்துங்க. அப்படி தெரியாதவங்க மட்டும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இதை செய்யணும். மற்ற எந்த நேரத்திலையுமே இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 2 டைமிங்ஸை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் தான் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நைட் ஷிஃப்ட் போகிறவங்களா இருந்தீங்கன்னா காலை நேரத்தில் நீங்கள் தூங்குவீங்க. ஸோ நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸில் இருக்கும் தண்ணீர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, குறைவாக இருக்கக்கூடாது. அந்த டம்ளர் ஃபுல்லாக தண்ணீர் இருக்கணும். அந்த டம்ளர் எந்த மெட்டல் வேணாலும் இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், ஸ்டீலாக இருக்கலாம், கிளாஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அந்த தண்ணீரில் 2 கிராம்பை நீங்கள் போட்டு வச்சுருங்க. கிராம்பு போட்டதுக்கு பிறகு நீங்கள் ஒரு தனி அறையில் உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு முன்னாடி அந்த டம்ளரில் இருக்கும் தண்ணீர் இருக்கட்டும்,
அதுல அந்த ரெண்டு கிராம்பை நீங்க போட்டு வச்சிருங்க. தனி ரூம் இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம், ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பாத்துக்கோங்க. கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கண்களை நீங்க மெதுவா மூடிட்டு உங்களுடைய மூச்சை நீங்க கவனிங்க. உள் மூச்சு வெளி மூச்சு இதை ரெண்டத்தையும் நீங்க ஜஸ்ட் கவனிங்க. உங்களுடைய உடலும் மனமும் லைட்டா ஃபீல் பண்றதை நீங்க உணர்வீங்க. ஒரு அறத்தூக்க மயக்க நிலைக்கு நீங்க போவீங்க. நல்ல தூக்கம் வர மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நிலை வந்ததுக்கு பிறகு உங்களுடைய கண்களை மெதுவா நீங்க தொடங்க. வலது கை மோதிர விரல் ரிங் ஃபிங்கர் இருக்கு பாருங்க, அதை எடுத்து அந்த தண்ணீர் மேல லைட்டா வைங்க. அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சிருக்கீங்களா, டம்ளர்ல தண்ணீர் வச்சிருக்கீங்க, அந்த தண்ணீர் மேல லைட்டா உங்களுடைய வலது கை மோதிர விரல் பட்டுற மாதிரி வைக்கணும். உங்களுடைய விரல் லைட்டா அந்த தண்ணீர்ல பட்டாலே போதும், ஃபுல் விரலையும் நீங்க டிப் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. மோதிர விரலுடைய நுனிப்பகுதி அந்த தண்ணீர்ல பட்டாலே போதும். இப்ப திரும்பவும் நீங்க உங்களுடைய கண்களை மூடிட்டு உங்களுடைய மனதை நீங்க அமைதிப்படுத்துங்க. மனம் கொஞ்சம் அமைதியானதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நபர் யாரை நினைச்சு இந்த டெக்னிக் ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லி என்னை நேரில் சந்திக்கவா அல்லது என்ன நேரில் பார்க்கவா அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பேசுகிற ஸ்லாங்லேயே சொல்லலாம். நீங்கள் எந்த மொழியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய லாங்குவேஜில் நீங்கள் சொல்லிக்கலாம். எந்த லாங்குவேஜில் சொன்னால் உங்களுக்கு உணர்வு பூர்வமாக இருக்குமோ அந்த மொழியில் நீங்கள் சொல்லணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களுடைய விரல் நுனி அந்த தண்ணீர்லேயே இருக்கணும். அந்த தண்ணீரில் வச்சுக்கிட்டே அந்த குறிப்பிட்ட நபரை நேரில் பார்க்க வர சொல்லி நீங்கள் ஒரு சின்ன கட்டளை சொல்லணும். உதாரணத்துக்கு அவங்களுடைய பெயர் ராணின்னு இருந்துச்சுன்னா, ராணி என்னை நேரில் பார்க்கவா, ராணி என்னை நேரில் பார்க்கவான்னு நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். வாய் விட்டு சொல்றவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மென்மையாக சொல்லுங்க, ரொம்ப சவுண்டா நீங்க சொல்லாதீங்க. இப்போ அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருந்துச்சுன்னா, ராஜா என்ன நேர்ல பார்க்கவா, இந்த மாதிரி ரிப்பீட்டடா ஒரு 10 நிமிஷத்திற்கு நீங்க சொல்லணும். இந்த இடத்துல நீங்க எந்த நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஷார்ட் நேம் பயன்படுத்திக்கலாம் அல்லது நீங்க ஒரு பெட் நேம் வச்சிருப்பீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களா இருக்கீங்க, உறவு முறைகள் சொல்லி கூப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். சோ உங்களுக்கு எப்படி கூப்பிட்டா உணர்வு பூர்வமா இருக்குமோ அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். குறைஞ்சபட்சமா 10 நிமிஷமாவது இதை நீங்க சொல்லணும். அதிகபட்சமாக அரை மணி நேரம் கூட நீங்க சொல்லலாம், அது உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து இருக்கு. இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மொபைல்ல ஒரு சின்ன அலாரம் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 10 நிமிஷம் முடிஞ்சிருக்குமான்ற அந்த சிந்தனையில உங்களுடைய கவனம் போயிடும். ஒரு அலாரம் செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய மைண்ட் இன்னமும் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்ப 10 நிமிடங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு மெதுவா உங்களுடைய கண்களை நீங்க திறங்க. உங்க பக்கத்துல வச்சிருக்க அந்த தண்ணீரை பொறுமையா குடிங்க. எடுத்து கடகடன் அப்படியே குடிச்சிடாதீங்க, வாய் வச்சே குடிங்க. பொறுமையா நீங்க குடிக்கணும். குடிக்கும் பொழுதும் அந்த நபர் உங்களை நேரில் சந்திக்க வரணும் அப்படின்ற உணர்வு நிலை இருக்கு. அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய கிராம்பை நீங்க சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்க கிராம்பை தூக்கி போட்டுட்டு தண்ணீர் குடிங்க. அப்படி இல்லைன்னா பாதி தண்ணீர் குடிச்சதுக்கு பிறகு கூட கிராம்பை நீங்க தூக்கி போட்டுட்டு மீதி தண்ணீரை குடிக்கலாம். அந்த கிராம்பை நீங்க எங்க வேணாலும் தூக்கி போட்டுடலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். 7 நாட்களுக்குமே இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணணும். தினமுமே 2 புது கிராம்பை நீங்க பயன்படுத்தணும். ஆல்ரெடி பயன்படுத்தின கிராம்பு எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதை நீங்க தூக்கி குப்பையில போட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்த மாதிரி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா 3 நாட்கள்லயே கூட உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். நிறைய பேருக்கு ஒரே நாள்ல கூட ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா இந்த மெத்தடை நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். 7 நாட்களுக்கு கண்டினியூஸா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 3 நாட்களுக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்க, அவங்க உங்களை பார்த்துட்டாங்க அல்லது காண்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்க கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா, அவங்க உங்களை தேடி வராங்களான்னு நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ற டைமை தவிர்த்து அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி அவ்வளவா நீங்க யோசிக்காதீங்க. அவங்க கிட்ட இருந்து கால் வருமா, மெசேஜ் வருமா, நேரில் பார்க்க வருவாங்களான்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பு மனநிலையிலும் இருக்காதீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, சந்தோஷம் தரக்கூடிய வேறு ஏதாவது பக்கம் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்தணும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிற வரைக்கும் யார்கிட்டையுமே இப்படி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல, வெளியாட்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. குறிப்பா யாரை நினைச்சு இந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு எப்பவுமே இது தெரியக்கூடாது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்த மாதிரியே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, 100% வெற்றி நிச்சயம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.